பயங்கரவாத தடை சட்டம் மூலம் ஜூன் மாதத்துக்குள் நாடாளுமன்றத்திற்கு ஜனாதிபதி அறிவிப்பு. ரணிலுடன் இணையும் எதிர்கட்சி உறுப்பினர் வசந்த முதலையே உள்ளிட்ட 5 பேருக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாட சந்தர்ப்பம். இன்று முடங்கும் கொழும்பு, தொழிற்சங்கங்களின் அதிரடி அறிவிப்பு. சர்வதேச மன்னிப்பு சபையின் பணிப்பாளர் மற்றும் சஜித் திடீரென சந்திப்பு. நிவாரண திட்டங்கள் மூலம் அரசியல் ஆதாயம், பெப்ரல் அமைப்பு வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல். சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கைக்கு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தாழ்வங்கிய வீதி கொழும்பு மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். வெள்ளகுத்தில் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டுக்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றே முந்துங்கள். சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்த எதிர்பார்ப்பதாகவும், அதன் பின்னர் ஒப்பந்தத்தின் முக்கிய விடயங்கள் சட்டமாக கொண்டுவரப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் மூலம் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு மற்றும் ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் ஆகிய 3 வரைவுகளும் ஜூன் மாதத்துக்குள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டம் தொடர்பில் பல்கலைக்கழகங்களின் பொருளாதார பிரிவு விரிவுரைகளை தெளிவுபடுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டம் தொடர்பில் அரசாங்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கும் கருத்துக்களை பெறுவதற்கும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருந்தும் பொருளாதார பிரிவின் சிறந்த மாணவர்கள் 10 பேரை அனுப்புமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தமது கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர். எனவே அவருடன் இணைந்து புதிய வேலை திட்டத்தின் கீழ் புதிய அரசாங்கத்தில் இணைந்து கொள்ள தயார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் வரையில் அந்த வேலை திட்டத்தில் தொடர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு லிப்டன் சுற்றுவட்ட பகுதியில் எதிர்ப்பில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் சிலருக்கு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதற்கமைய வசந்த முதலியை உள்ளிட்ட 5 பேர் காவல்துறையினரால் கொழும்பு வோட் பிரதேசம் பகுதியில் உள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அழைத்து செல்லப்பட்டு கலந்துரையாடலுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ருகுணு, களனி, பௌத்த, பாலி மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்களில் இடம்பெறுவதாக கூறப்படும் மாணவர் அடக்குமுறையை தடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் நேற்றைய தினம் கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு நுழைய முற்பட்ட நிலையில் அவர்கள் மீது நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து அவர்கள் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களில் சிலர் கலந்துரையாடலுக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இன்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக ஒன்றிணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. நேற்றைய தினம் பிற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது கருத்து வெளியிட்ட பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் பேராசிரியர் சாருத்த இளன்சிங்க பொதுமக்களின் நலன் கருதியே இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் சிரேஷ்ட பணிப்பாளர் டெப்ரோஸ் முஜினா, தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் யாபினி மிஷ்ரா, ரெகாபி மக்மூர், தியாகி ருவன் பத்ரன, பாபுராம் பாண்டி உள்ளிட்ட குழுவினர் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடினர். இதேவேளை சர்வதேச மன்னிப்பு சபையின் 2022 அறிக்கையும் சிரேஷ்ட பணிப்பாளர்களினால் எதிர்க்கட்சித் தலைவரிடம் இதன்போது சமர்ப்பிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வேலை திட்டங்களில் வேட்பாளர்கள் பங்கு பெற்றுவது தேர்தல் சட்டத்தை மீறும் செயற்பாடாகும் என்று பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது.
எனவே இவ்வேலை திட்டங்களை அரசு அலுவலர்கள் ஊடாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. நிவாரண திட்டங்கள் அரசியல் ஆதாயம் தேடும் தந்திரமாக பயன்படுத்தப்படுகின்றதா என்ற சந்தேகம் சமூகத்தில் எழுந்தால் இந்த நல்லெண்ண பணிக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்று பெட்ரோல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் அவ்வமைப்பினால் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் அரசின் பல்வேறு நிவாரண திட்டங்கள் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் செயற்படுவதை பாராட்டுகிறோம். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நிவாரணம் வழங்கும் வேலை திட்டங்களில் பங்கேற்க கூடாது. அவ்வாறு இருக்கையில் அரசியல் கட்சிகள் அல்லது வேட்பாளர்களை ஊக்குவிக்க இத்தகைய ஆதரவை பயன்படுத்துவது நெறிமுறையற்றது. அத்துடன் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசியல் பிரதிநிதிகள் அல்லது வேட்பாளர்கள் உதவி வழங்கும் நடவடிக்கையில் பங்களிப்பது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு பாதிப்பு கிடையாது என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் பிரதீப் ஹொடிப்லி இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் 6.1 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. சுமார் 72 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. கொழும்பு வெள்ளவத்தை புகையிருந்த நிலையத்திற்கு அருகாமையில் வெள்ளவத்தையில் கொழும்பு நோக்கி செல்லும் பாதையின் ஒரு பகுதி தாடுருங்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக மரைன் டிரைவ் ஊடாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். லிட்டர் எரிவாயுவின் விலை இன்று நள்ளிரவு முதல் 1000 ரூபாயினால் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டர் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். லிட்டர் எரிவாயு நிறுவனத்தின் வரலாற்றில் இவ்வளவு பாரிய தொகையின் விலை குறைக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு மற்றும் உலக சந்தையில் எரிவாயு விலை குறைவடைந்தமை உள்ளிட்ட காரணங்களின் அடிப்படையில் இவ்வாறு விலை குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் எடையுடைய லிட்டர் எரிவாயுவின் விலை 3,743 ரூபாவாகவும் இதனிடையே லாப் எரிவாயு சிலிண்டரின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளதாக அந்நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்றைய தினம் நள்ளிரவு முதல் இந்த விலை குறைப்பு அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் 12.5 கிலோ மற்றும் 5 கிலோ மற்றும் 2.3 கிலோ சிலிண்டர்களின் விலை குறைக்கப்படும் என்றும் அந்த அதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளுக்கு இன்றைய தினம் தொடக்கம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேபோல 2023 ஆண்டுக்கான பாடசாலை கல்வி செயற்பாடுகளின் 2ஆம் கட்டம் 17ஆம் தேதி தொடக்கம் ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2ஆம் கட்ட பாடசாலை தவணை மே 12 வரை நடைபெற உள்ளதோடு மே 13 முதல் மீண்டும் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளது. மீண்டும் முதல் தவணையின் 3ஆம் கட்டம் மே 25ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி நீர்கொழும்பில் ஹயஸ் வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாக்கியதில் காரின் சாரதியான 49 வயதுடைய குடும்பஸ்தரும் காரின் முன் ஆசனத்தில் அமர்ந்திருந்த 28 வயதுடைய இளைஞனும் உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவத்தில் படுகாயம் அடைந்த ஹயஸ் வாகனத்தின் சாரதி நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேவேளை படுகுண்டாவ ஹேனாவல பகுதியில் மோட்டார் சைக்கிளும் லொரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 44 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இதனிடையே தேனியாய பிரதேசத்தில் குறுக்கு வீதியொன்றில் மோட்டார் சைக்கிள் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் முரட்டுவையில் தனியார் பஸ்ஸும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாக்கியதில் இருவர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் புத்தளத்தில் இருந்து சீதுவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஓட்டோ ஒன்று மாரவில பகுதியில் லொரியொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு கடந்த 24 மணி நேரத்தில் குறித்த விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு மாநகர சபையுடன் தொடர்புடைய திண்ம கழிவு முகாமைத்துவ திட்டத்தை அரசு மற்றும் தனியார் பங்களிப்பின் கீழ் உரிய முறையில் செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இத்தொடர்பில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு பொருத்தமான அமைப்பை தயார் செய்யுமாறு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க அண்மையில் நகர மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இதற்கமைய அமைச்சின்
செயலாளரினால் தகுந்த முறை மீது அறிவிப்பதற்காக நிபுணர் தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதனிடையில் கொழும்பு மாநகரம் தொடர்பான திண்ம கழிவு முகாமைத்துவ திட்டம் தொடர்பில் நீண்ட தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளை மேற்கொண்டு நிபுணர் தொழில்நுட்ப குழு தமது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அத்துடன் இத்திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு 300 மெட்ரிக் டன் குப்பைகளை முகாமைத்துவம் செய்து பொருளாதார ரீதியில் பயன்பெற முடியும் என்றது குழுவின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பினை நிராகரித்து குருந்தூர் மலையில் கட்டப்பட்டுள்ள பௌத்த விகாரை நிரந்தரமானது அல்ல என்றும் அதனை அகற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கியுள்ளார். இதேவேளை நீதிமன்ற தீர்ப்பிற்கு கட்டுப்படாமல் குருந்தூரில் புத்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளது என்பதற்காக வெடிக்கனாறு மலையில் ஆதிலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாது என்றும் நீதிமன்ற குருந்தூர் மலை மற்றது வடுக்கினாறு ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, குருந்தூர் மலையில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி அவர்கள் அங்கே விஹார் அமைத்திருக்கின்றார்கள் கொண்டு ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதே போல் இங்கே வடுக்கினாறில் வந்து ஆதிசிவலிங்கம் வந்து அகற்றப்பட்டிருக்கின்றது, அதை வைக்க சென்ற பொழுது இவ்வாறான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அதாவது வடுக்கினாறில் ஏற்கனவே 3 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அதே போல் குருந்தூர் மலையில் அதுக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டும் அந்த தீர்ப்பை அங்கே நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. அங்கே அதாவது குருந்தூர் மலையில் கட்டின விகார கட்டினன்ற விடயம் வந்து அது ஒரு அடாபடித்தனமானது, அது நிலையானதல்ல, அது நிலையான விடயமும் அல்ல. ஆக அதே போன்று இப்போ எங்களுடைய வடுக்கினாரில் எடுக்கப்பட்ட முடிவுன்றது வந்து அது ஒரு உண்மையிலது நிலையானது, அது இருப்புக்கானது. அது நீதிமன்றத்தினுடைய 3 வழக்குகள் அங்கே இருக்கின்றன சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பௌத்த விகாரியை கட்டியவர்கள் அதை மீறி செயல்படுகின்றார்கள் என்பதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை அவமதித்து செயற்பட முடியாது. நாங்கள் அதனுடைய சட்ட நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டுத்தான் செயற்பட வேண்டும். கிளிநொச்சியில் நேற்று முதலம் ஏற்பட்ட மினி சூறாவளி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் 91 குடும்பங்களைச் சேர்ந்த 301 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று தினம் பெறப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் கரட்சி மற்றும் கண்டாவளி பிரதேச செயலர் பிரிவுகளிலேயே குறித்த அனர்த்த பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. இதன்படி கிளிநொச்சியில் 1 வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் 82 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. மேலும் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தின் வளாகத்தில் காணப்பட்ட முறிந்து சரிந்துள்ளதுடன் பாடசாலை தற்காலிக கொட்டகைகளும் காற்றினால் தூக்கி வீசப்பட்டுள்ளன. இதனிடையே கிளிநொச்சி நகர் மற்றும் பெரிய பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள நெல்களஞ்சிய சாலைகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கடை தொகுதி ஒன்றின் கூரை தகடுகள் தூக்கி வீசப்பட்டுள்ளன. இந்நிலையில் குறித்த அனர்த்த பாதிப்புகளின் மதிப்பீடுகள் தேசிய அனர்த்த சேவைகள் மத்திய நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.